ஒரு இளைஞர் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சராக ஹெல்த்துக்கு பொறுப்பேற்கிறாருங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தன்னை அந்த இடத்துல நிலைநிறுத்திட்டு காத்து தன்னுடைய அரசியல் வளர்ச்சியை பெருமளவு கொண்டு போகணும் நினைக்கலாம். அப்படிதான் பொதுவாக நினைப்பாங்க. இந்திய அரசியல் சரித்திரம் பல இடங்களில் பதிஞ்சு வச்சிருக்கு. அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கல. இந்தியாவில் முதல் முறையாக டொபாக்கோ லாபிங்கிறது பெரிய லாபி. டொபாக்கோக்கு வந்து நீங்கள் யூரோ மானிட்டர்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவன் தான் இந்த புள்ளி வரத்தை பூரா வெளியிடறான். நீங்கள் கடந்த 50 வருஷம் புள்ளி வரத்தை பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய வியாபாரம். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் விரலை வச்சிங்கன்னா உங்கள் உடம்பே உள்ள எடுத்து வெளியில் சட்டை மாத்திரம் போட்டுரும். அப்படி ஆபத்தான லாபி அது. அந்த லாபியை எடுத்து தைரியமாக போடுறாங்க. அவர் முதல்ல சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பார்க்கணும். சாதாரணமான ஒரு அரசியல்வாதி சொன்னார்னா அவருக்கு ஏதோ அரசியல் லாபம்னு நினைக்கலாம். தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தனக்கு சொந்த லாபங்கள் தேடாமல் இதை ஒழிச்சு கட்டணும்னு ஒருத்தர் இறங்கிருக்காரு. முதல்ல அந்த ரசிகர்கள்லாம் அவரை கொண்டாடிக்கணும். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இளைஞர் இருக்காரு. அவர் யாரை கொண்டாடுறாங்கன்னா அவங்கள யுனைடெட் நேஷன்ஸில் பான்கி மூன் அவர்களுக்கு வந்து சாம்பியன் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு அவார்டு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வந்து 100 தேதி அவார்டு கொடுக்குறாரு. போலியோ எடுக்கேஷன் சாம்பியன் அவர் வாங்குறாரு. அவ்வளோ அவரோட ரெக்கார்டு. இன்னொன்று